வணக்கம் நேயர்களே, இன்று சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி தோன்றிய கதையையும் பிள்ளையார் எறும்பு என அழைக்கப்படுவதற்கான காரணத்தையும் பார்க்கலாம். அன்று கிருஷ்ணபட்ச பஞ்சமி. சிவகைலாயத்தில் அம்மையும் அப்பனும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது பார்வதிக்கு ஒரு விளையாட்டு ஆசை ஏற்பட்டது. தினமும் நாம் அனைவருக்கும் உணவு தருகின்றோம். ஒரு நாள் கொடுக்காவிடில் என்ன ஆகும்? அவை இன்று பட்டினியால் கிடக்கட்டும், நாளை பார்ப்போம் என எண்ணியவள் தனது அருகில் சென்று கொண்டிருந்த சிறிய கருப்பு நிறத்தில் இருந்த எறும்புகளை பிடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடிவிட்டாள். மறுநாள் அதை திறந்து பார்த்தால் அவை அனைத்தும் அப்போதும் உயிருடன் இருந்தன. அதைவிட ஆச்சரியமாக எல்லாவற்றின் வாயிலும் சிறிது வெள்ளையாக உணவு ஒட்டி கொண்டிருந்தது. பார்வதிக்கு ஒரே குழப்பம். அவைகளுக்கு எங்கிருந்து உணவு கிடைத்தது? தான் தவறு செய்து விட்டோம் எனவும், அனாவசியமாக ஜீவராசிக்கு தொந்தரவு கொடுத்து விட்டோமே என நினைத்து இதற்கு பிராய்ச்சித்தம் தேட தானும் பட்டினி இருந்து தபஸ் செய்ய கிளம்பிய போது எதிரில் பிள்ளையார் வந்து கொண்டிருந்தார். அவர் வயிறு ஒட்டி உலர்ந்து வாடி போயிருந்தது. ஒரே நாளில் அவர் இளைத்திருப்பதை பார்த்த பார்வதி கவலைப்பட்டு அதற்கான காரணத்தை அவரிடம் கேட்க பிள்ளையார் கூறினார், அம்மா, நீங்கள் அந்த சிறு எறும்புகளை பட்டினி போட்டுவிட்டு எனக்கு மோதகமும் அப்பமும் வயிறு நிறைய தந்தீர்கள். ஆனால் அந்த சிறு ஜீவராசிகள் பட்டினியால் வாடுவதை பொறுக்க முடியாமல் நான் எனக்கு நீங்கள் தந்த உணவை சாப்பிடாமல் அவைகளுக்கு கொடுத்து விட்டேன் என்றார். அதை கேட்டு மகிழ்ந்து போன பார்வதி தனது தவறை உணர்ந்தாள். ஆனாலும் அந்த சம்பவம் மூலம் இந்த உலகுக்கு ஒரு சேதி கிடைத்ததே என எண்ணி தனது பிள்ளைக்கு ஒரு ஆசிர்வாதம் தந்தாள். இன்று இந்த அரிய செயலை நீ செய்ததினால் இன்று முதல், அதாவது ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச சதுர்த்தியிலும் தமது சங்கடங்களை விலக்கிக் கொள்ளும் நாளாக பக்தர்கள் உனக்கு பூஜை செய்து வழிபடுவார்கள். அதுவே சங்கடஹர சதுர்த்தி என அழைக்கப்படும். அன்று உன்னை பூஜிப்பவர்களுக்கு பெரும் நன்மை உண்டாகும். ஆகவேதான் அந்த கருப்பு எறும்புகளுக்கு பிள்ளையார் எறும்பு என்ற பெயரும் ஏற்பட்டது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல தன்வந்திரி பகவான் அருள் புரியட்டும்.